நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மே மாசம் 15 தேதியிலிருந்து 19 தேதி வரை ரசிகர்களை மாவட்ட வாரியா சந்திச்சு புகைப்படம் எடுத்துட்டு வராரு. முதல் நாளான நேத்து ரசிகர்களிடையே அவர் பேசிய பேச்சு, ரஜினி எப்படியும் அரசியலுக்கு வந்துடுவாரு அப்படின்ற நம்பிக்கை சில ரசிகர்களிடத்துல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும், பல ரசிகர்கள் அவரது பேச்சு வரும் ஆனா வராது அப்படின்ற ரேஞ்சிலேயே வழக்கமான ஒன்னாவே கருதிட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரு சோர்ந்து போயிருக்க அவருடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் இப்படி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரஜினிகாந்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர அரசியல் விமர்சகர்கள் என்ன கருதுறாங்கன்னு பார்த்தா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர எண்ணம் வரும்போதெல்லாம் அவருக்கு தடையாக இருந்தவர்கள் கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் தான். பல பெருந்தலைவர்களோட ஆசையோட அரசியல் கத்துக்கிட்டு ஆட்சி செய்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி இந்திய அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு மூத்த தலைவர். ஆண்களே ஆட்சி செஞ்சுட்டு வந்த தமிழகத்துல பெரிய பின்புலம் இல்லாம ஒற்றை பெண்மணியாக நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச மாபெரும் கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி வந்த மறைந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். இந்த ரெண்டு பேரு மேலயும் ஒரு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும் நிறைய மரியாதையை வச்சிருந்தவர் தான் ரஜினிகாந்த். இதனாலேயே அவர் அரசியல்ல ஈடுபட ஒரு தயக்கம் இருந்தது. அரசியல்ல ஓய்வு பெற்ற கலைஞரும் ஜெயலலிதா அவர்களுடைய இடத்தை வேற யாரும் நிரப்ப முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சு வெளி பட்டிருக்கு. அதாவது, நான் ஒருவேளை அரசியலுக்கு வந்தா பணம் சேர்க்க நினைப்பவர்களை பக்கத்துல கூட சேர்க்க மாட்டேன், அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தா இப்பயே என்னிடமிருந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரஜினிகாந்த். இதனால இவர் அரசியலுக்கு வர ஆயத்தமாகிட்டாரு அப்படின்னே தெரியுதுன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.